ஜனவரி 8 இன்று நம் கத்தோலிக்க திருச்சபை ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை சிறப்பிக்கின்றது. திருக்காட்சி என்பது ஆங்கிலத்தில் எபிஃபான்சி என்று அழைக்கப்படுகிறது. இவ்வார்த்தையின் கிரேக்க மூலச்சொல்லாகிய எபிஃபானியா என்ற சொல் இறைவனின் வெளிப்பாடு, இறைவனின் சக்தியின் வெளிப்பாடு அல்லது இறைமாட்சியின் வெளிப்பாடு என்று பொருள் தரும். இதனை திருவெளிப்பாடு எனவும் அழைக்கலாம். பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினரால் முன்னறிவிக்கப்பட்டவர்கள் இயேசு என்னும் ஒளியை தேடி பல நாடுகளில் இருந்தும் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர் என்று முன்மொழியப்பட்டிருப்பதற்கு ஏற்ப 3 ஞானிகளும் இயேசுவை தேடி சென்றார்கள். மாந்தர் அனைவரும் இறைவனை தேடி வந்து அவரை கண்டு கொள்வார்கள் என்கிற கருத்துக்களைத்தான் இன்று நம் ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். கிறிஸ்து பிறந்தவுடன் வெட்ட வெளியில் கடுங்குளிரில் நடுங்கிக் கொண்டு சாமக்காவல் புரிந்து கொண்டிருந்த இடையர்களுக்குத்தான் முதன் முதலாக வானதூதர் தோன்றி நற்செய்தியை அறிவித்தார். நற்செய்தியை கேட்ட இடையர்கள் தேடி சென்று சந்தித்தனர். விண்மீன் அடையாளத்தை கண்ட கீழ்த்திசை ஞானிகள் குழந்தை இயேசுவை தேடி சென்று பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளி போலமும் காணிக்கையாக செலுத்தி வணங்கி மகிழ்ந்தனர். இவ்வாறு விண்மீன் அடையாளத்தை வைத்து தேடி சென்றதால் அவர்களின் தேடல் தனித்துவம் பெறுகிறது. ஞானிகள் அரசர்கள் என்று உலகத்தால் போற்றக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் சிறு குழந்தையிடம் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்குகின்றார்கள். ஆம், இயேசு கிறிஸ்து என்ற ஒளியை வாழ்வில் காண ஆர்வத்தோடு தேடி சென்று கண்டார்கள். எனவே நாம் எந்த மனநிலையோடு ஆர்வத்தோடு இயேசுவை தேடி செல்கிறோமோ அந்த அளவுக்குத்தான் கண்டடைவோம். மனது செருக்கில்லாமல் ஆணவமில்லாமல் தாழ்ச்சியோடும் பணிவோடும் இயேசுவை தேடுகின்ற போது உன்னத ஒளியாம் இயேசுவை கண்டடைவோம் ஞானிகளைப் போல. ஏனென்றால் ஒளியானது பாவ இருளை சுட்டரிக்கும் தீப்பிழம்பாகும், இருளை புறங்கான செய்யும், பகைமையை நீக்கி பாசத்தை பெருக்கும். இப்படிப்பட்ட ஒளியாய் இயேசுவை கண்டு வணங்கி மகிழ்ந்தனர் புறவணத்து ஞானிகள். ஆனால் ஏரோது அப்படி இல்லை. ஞானிகள் யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே, அவரை நாங்கள் வணங்க வந்தோம் என்ற வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டு இயேசுவை கொல்வதற்கு திட்டம் தீட்டினான். இங்குதான் ஒளியில் இருளின் செயல்பாடு தெரிகிறது. ஏரோது தவறான எண்ணத்தோடு தேடியதால் இயேசுவை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் இன்னல்கள் மத்தியிலும் விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் இயேசுவை ஞானிகள் தேடினார்கள். ஒளியாம் கிறிஸ்துவை கண்டார்கள். கிறிஸ்து என்னும் வாழ்வின் ஒளி திருமுழுக்கு பெற்ற நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் நமது சுய நலப்போக்கினால் தான் தனக்கு என்னுடையது எனக்கு என்ற பேராசை எண்ணத்தினால் வளர்ந்து வரும் அறிவியல் மாற்றத்தினால் நுகர்வு கலாச்சாரத்தினால் உள் ஒன்றும் புறம் ஒன்றும் பேசுவதினால் மற்றவர்களின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதினால் இருளின் ஆதிக்கம் வாழ்வின் ஒளியை மறைத்து கொண்டுள்ளது. எனவே கிறிஸ்து என்னும் ஒளி நமக்குள் இருக்குமானால் நாம் ஒளியின் மக்களாக அன்பின் மக்களாக சமாதானத்தின் மக்களாக இருப்போம். நம்மில் இருக்கும் தீய எண்ணங்கள் தீய குணங்கள் மனக்கவலைகள் போன்றவற்றை நீக்கி இடையர்களைப் போல ஞானிகளைப் போல நம்பிக்கையோடு இயேசு என்னும் ஒளியை தேடுவோம், வாழ்வு பெறுவோம். எனவே நாமும் உள்ளத்திலும் இல்லத்திலும் இயேசு என்னும் ஒளியை கண்டு மகிழ்ச்சி அடைவோம், வாழ்வு பெறுவோம். ஆமீன்.